வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை சேனல் மண் மனமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பிரியாணி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், 4 ஸ்பூனு. நீங்கள் வேறு எண்ணெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். நாலு கிராம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை. சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பிரியாணியில் போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுக்கலாம். தேங்காய் பால் பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுக்க 2 வெங்காயம். இதை நல்லா கலந்துட்டுருக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சு 1 தக்காளி. எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். மல்லி இலை 1 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். புதினா 1 கைப்பிடி போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்துட்டுக்கலாம். மற்ற பிரியாணி அளவுக்கு இது ரொம்ப மசிய தேவையில்லை, ஓரளவு பதங்களே போதும். இப்போ 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். வீட்டில் செஞ்ச பிரியாணி மசால் 1 ஸ்பூன். இதையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 தேங்காயை தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி பால் மட்டும் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறதுனால 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு பத்திரிக்கை கொஞ்சம் போட்டுங்க. எல்லாமே நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு 3 விசில் எடுத்துக்கலாம். இப்போ விசில் ஆறிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.